வேதனமும் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஜாதகப்படி பாதகாதிபதி எந்த கிரகத்தோடு சேருதோ உங்களுக்கு என்ன தோஷம் வருகின்றது, பாதகாதிபதியோடு என்ன கிரகம் சேர்ந்தால் என்ன தோஷம் என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பாதகாதிபதியை பற்றி இதுக்கு முன்னுக்கு 2, 3, 4 எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய பாதகாதிபதி எது என்று நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேணும். நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். முதல்ல பாதகாதிபதி எது, உங்களுடைய லக்னத்துக்கு எது பாதகாதிபதி எல்லாம் எழுதி வையுங்கன்னு நான் 2-3 தரம் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, உங்களுடைய லக்னத்துக்கு பாக்கியாதிபதி எது அதையும் நான் சொல்லி தந்திருக்கேன். மூன்றாவது, உங்களுடைய லக்னத்துக்கு மாரகாதி மரணம் தரக்கூடிய மாரகாதிபதி எது அதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பாதகாதிபதி. பேரிலேயே தெரியும், பாதகத்துக்கு அதிபதி பாதகாதிபதி. உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் எது, ஒவ்வொரு லக்னக்காரருக்கும் ஒவ்வொரு கிரகம் பாதகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தா அந்த எழுதி வச்ச துண்டை எடுத்துக்கொள்ளுங்கோ. உங்களுடைய லக்னத்துக்கு யார் பாதகாதிபதின்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த பாதகாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்தால் என்ன தோஷம் உங்களுக்கு வரும் என்றதை நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கோ. பாதகாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்திருக்குது, என்ன தோஷம் உங்களுக்குன்னு நீங்களே தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் பார்த்து வந்தால், சரியாக முறையாக குறிப்படுத்து வந்தால் நீங்களே பாதி ஜோசியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பாதகாதிபதி தெரியாதவர்கள், இல்லை ஐயா நாங்கள் முன்னுக்கு பார்க்கல, உங்களோட முழுமையாக நாங்கள் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம் ஐயா, எங்களுக்கு பாதகாதிபதி தெரியாதுன்னா நான் ஷார்ட்டாக வேகமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மேஷம் ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனீஸ்வரன் பாதகாதிபதி. மேஷ லக்னம் ராசியல்ல லக்னம், ராசியல்ல லக்னம். நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சனீஸ்வரன் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் குரு உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் குரு உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தால் புதன் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தால் சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. நீங்கள் மீன லக்னமாக இருந்தால் புதன் உங்களுக்கு பாதகாதிபதி. இப்போ நான் பாதகாதிபதியை பற்றி சொல்லிட்டேன், எது உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி என்று சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறேன், உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தோட சூரியன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்க. உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களோட ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு யார் பாதகாதிபதின்னு தெரியும். அந்த பாதகாதிபதியோட சூரியன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பிதுரு தோஷம் உண்டு. பாதகாதிபதி பிளஸ் சூரியன் உங்களோட கட்டத்தில் ஒன்றாக இருந்தால், எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட பாதகாதிபதி இருப்பார், அவருக்கு பக்கத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு. அதற்குண்டான பரிகாரத்தை செஞ்சு கொடுக்கும். உங்களுடைய பாதகாதிபதியோட சந்திரன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மாதுரு தோஷம் உண்டு. உங்களோட பாதகாதிபதி எங்கேயோ இருப்பார், அவருக்கு பக்கத்தில் சந்திரன், அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு எது பாதகாதிபதியோ அந்த பாதகாதிபதியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மாத்ரு தோஷம் உண்டு. அப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் நாங்கள் பார்ப்போம், பாதகாதிபதியோடு சந்திரன் இருக்கிறார், உங்களோட அம்மாவுக்கு கூடாது, அம்மாவுக்கு உங்களால் கவலை, நீங்கள் பிறக்கக்குள்ள அம்மா கஷ்டப்பட்டிருப்பா, அம்மாவுக்கும் மகனுக்கும் பகை, நீங்கள் கடைசி காலத்தில் அம்மாவை பார்க்க மாட்டீங்கள், அம்மாவுக்கு உங்களால் துன்பங்கள் ஏற்படுது, இப்படியெல்லாம் சொல்லுவோம். மாத்ரு தோஷம் இருந்தால் எதை வச்சு நாங்கள் சொல்கிறோம், பாதகாதிபதியும் சந்திரனும் உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் இந்த பலனையெல்லாம் சொல்ல போகிறோம். சரி, மூன்றாவது, உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்துக்கு யார் பாதகாதிபதியோ அந்த பாதகாதிபதியோட ராகு பகவான் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு சர்ப்பதோஷம் நாகதோஷம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய ஜாதகத்தில் யார் பாதகாதிபதின்னு பாருங்கோ, எந்த கிரகம் பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகத்தோட ராகு என்ற கிரகம் இருந்தால் உங்களுக்கு சர்ப்பதோஷம் உண்டு. சர்ப்பதோஷம் இருந்தால் திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கும், கல்வியில் குழப்பமாக இருக்கும், தோல் நரம்பு ஒவ்வாமை அலர்ஜிக் சம்பந்தமான நோய்கள் வரும், காரியத்தில் தடைகள் ஏற்படும், நினைச்ச காரியம் நடக்காது, பொருளாதாரத்தில் சிக்கல், போராட்டமான வாழ்க்கை அமையும். எது சர்ப்பதோஷம் இருந்தால், பாதகாதிபதி ப்ளஸ் ராகு இருந்தால் சர்ப்பதோஷம், பாதகாதிபதியோட குரு இருந்தால் உங்களுக்கு குரு தோஷம் உண்டு. பாதகாதிபதி ப்ளஸ் குரு வியாழன், குரு பகவான் பிரகஸ்பதி இருந்தால் உங்களுக்கு குரு தோஷம் உண்டு, குருவினுடைய சாபம் உண்டு. படிக்க இயலாது, மாஸ்டர் சொல்லித்தரது ஒழுங்காக புரியாது, நீங்கள் குரு துரோகம் செஞ்சிருப்பீர்கள், நல்ல குரு உங்களுக்கு கிடைக்காது, குருவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்காது, பாடசாலையில் ஆசிரியர்கள் உங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள், கண்டுகொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் குரு தோஷம் இருந்தால் வரும். அடுத்தது பாதகாதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருந்தால், எது உங்களுடைய லக்னப்பதி எந்த கிரகம் பாதகாதிபதியாக இருந்தாலும், இப்போ மேஷ லக்னக்காரராக சனி பாதகாதிபதி, சனியோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் அது ஏற்கனவே நாங்கள் சொல்லும் கர்ம வினை தோஷம் உண்டு. பாதகாதிபதி எதுவாக இருந்தாலும், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பிராமண தோஷம் உண்டு, பிராமணர்களுடைய சாபம் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன செய்யணும், கோயிலுக்கு போகணும், பிராமணர்களை விழுந்து கும்பிடணும், அவர்களுக்கு வஸ்திர தானம் வேட்டி தானமாக கொடுக்கலாம், பிரண்ணிய தானம் காசு தானமாக கொடுக்கலாம், அவர்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கலாம், அவர்களுடைய வேலைகளை செய்து கொடுக்கலாம். இதெல்லாம் பிராமண சாபம் நீங்கும். பாதகாதிபதி ப்ளஸ் செவ்வாய் இருந்தால் பிராமண தோஷம், பிராமண சாபம் உங்களுக்கு உண்டு. சரி, பாதகாதிபதியும் பாதகாதிபதி உங்களுடைய லக்னத்தில் இருந்தால், பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாதக, துலா ராசிக்காரருக்கு சூரியன் பாதகாதிபதி, உங்களோட ராசிக்கு எது பாதகாதிபதியோ அந்த கிரகம் உங்களுடைய லானா என்று போட்டு ஒரு கோடு போட்டிருக்க லக்னத்தில் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் உங்களுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நிறைய பேருக்கு சொல்லுவோம், என்னட்ட வாராக்கிட்ட உங்களுக்கு பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் இருக்குது ஐயா, அந்த கண் திருஷ்டினால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்கள், உங்களை வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகுது, ஒரு படி ஏறுனா ரெண்டு படி சறுக்குறீங்கள், காரணம் இல்லாமல் குடும்பத்தில் சண்டையெல்லாம் வருது, தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உங்களோட பிரச்சனைகளை தலையில் அள்ளி போட்டுக்கொள்கிறீங்கள், தேவையில்லாமல் வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டிருக்கீங்கள், வீட்டுக்கு வந்தோன்னே உங்களுக்கு மனசில் கவலை துன்பங்கள் ஏற்படுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். உடனே அவர் ஐயா ஜாதகம் இல்லை, எப்படி ஐயா என்னோடய பிரச்சனையெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இவ்வளவு தான் விஷயம், இந்த பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த பலனெல்லாம் சொல்கிறோம், அவருக்கு அதை நடந்து விடுது, அனுபவத்தில் நிறைய பார்க்குறோம். கண் திருஷ்டிக்கு என்ன ஐயா செய்யணும்னு அடுத்தது கேட்பேன். கண் திருஷ்டி தோஷம் விலகிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இதுதான் ஜோதிடம். சரி, இப்போ பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் இருக்கும், கண் திருஷ்டி தோஷம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு முன்னேற்றம் பெறாது. சரி, நிம்மதி இருக்காது, திருப்தி இருக்காது, பூரணமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, இதெல்லாம் பாதகாதிபதியினால் ஏற்பட்ட தோஷங்கள். அது ஒரு விஷயம் சொல்லியாச்சு. அடுத்தது பாதகாதிபதி ரெண்டாவது வீட்டில் இருந்தால், உங்களுடைய லக்னப்படி எது பாதகாதிபதியோ அது ரெண்டாவது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வாக்கு தோஷம் உண்டு. வாக்கு தோஷம் பாதகாதிபதி வாக்கு ஸ்தானம்னு ரெண்டாவது வீட்டில் இருந்தால் வாக்கு தோஷம், வாக்கு தோஷம் இருந்தால் என்ன செய்யும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகும், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுடைய பேச்சு மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும், நீங்கள் பேசி ஒரு பிரச்சனையை தீர்க்க போனால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவர்களுக்கு தவறாகவே புரியும், உங்களுடைய பேச்சு வெளியில் எடுபடாமல் போகும். இதெல்லாம் வாக்கு தோஷத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள். பாதகாதிபதி ரெண்டாவது வீட்டில் இருந்தால் வாக்குறுதி கொடுக்காதீர்கள், பிணை பொறுப்பு ஜாமீன் கையெழுத்து கேரண்டர் சைன் பண்ணுறது இதெல்லாம் எந்த காலத்திலையும் செய்யக்கூடாது, வாக்குஸ்தானம் உங்களை பாதிச்சு கொண்டே இருக்கும், கையெழுத்து வைக்கிறதுல கவனமாக இருக்கணும், கேரண்டர் சைன் பண்ண போகக்கூடாது, இன்னொருத்தன்ட்ட வாங்கி இன்னொருத்தன்ட்ட காசு கொடுத்து அந்த வேலைகள் நீங்கள் செய்யக்கூடாது, வாக்கு தோஷம் இருந்தால் நான் நாளைக்கு இதை செஞ்சுதாரேன்னு சொல்லுவீங்கள், ஆனால் உங்களால் செய்ய முடியாமல் போகும். இது வாக்கு தோஷத்தை பற்றி சொல்கிறது.
பாதகாதிபதியும் மாந்தியும் சேர்ந்திருந்தால், நான் சொல்றது மாந்தின்ற ஒரு கிரகத்தை பத்தி நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். உங்களோட ஜாதகத்துல உங்களுடைய லக்னப்படி எது பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த பாதகாதிபதியோட மாந்தின்ற ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பிரேத சாபம் உண்டு. ஜோதிடத்தில் சுகமாக இன்னும் நான் நேற்று முந்தினாலும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தந்தேன், பிரேத சாபத்தை பற்றி சொல்லித்தந்தேன். பாதகாதிபதியோட மாந்தி இருந்தாலும் பிரேத சாபம் உண்டு. இந்த பிரேத சாபம் இருந்தால் என்ன, பரம்பரை பரம்பரையாக நோய் வந்து கொண்டு இருக்கும். தலைமுறை தலைமுறையாக அவலச்சாவு துர்மரணங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடு வரும். அடிக்கடி சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சந்தோஷம் இல்லாத நிலைமை உண்டாகும். ராகுல தேவையில்லாத கனவு ஏற்படும். மனசுக்குள்ள ஒரு பயம் ஒன்று நிலை கொஞ்சிடும். ஒரு பயம், தீராத பயம். ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியாது, ஒரு பயம் இருக்கும். ஏன் கவலைப்படுறீங்கன்னு தெரியாது, மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். எதை நினைச்சு ஏங்குறீங்கன்னு தெரியாது, மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். எதிலையும் தன்னிறைவு இல்லாமல் இருக்கும். தேவையில்லாத பய உணர்வு இருக்கும். எதையும் பூரணமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போகும். செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள் ஏற்படும். எல்லா காரியங்களும் இழுபட்டு கொண்டு போகும். சில விஷயங்கள் நினைச்சோன்னு நடக்காமல் தாமதமாகி கொண்டே போகும். இதெல்லாம் பிரேத சாபம் இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். பாதகாதிபதியோட சூரியன் அல்லது புதன் அல்லது மாந்தி சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பைத்தியமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாதகாதிபதியோட சூரியன் அல்லது புதன் அல்லது மாந்தி சேர்ந்திருந்தால் மனநிலை பாதிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. உங்களுடைய மனநிலை பாதிக்கும். எங்கே பேசுகிறீங்கள், என்ன பேசுகிறீங்கள், என்ன செய்கிறீங்கள், தடுமாற்றம், ஞாபக சக்தியில் மறதி, எதையும் செஞ்சு அதை திரும்பி செஞ்சு கொண்டிருப்பீங்கள், சொன்னதை திரும்பி சொல்லி கொண்டிருப்பீங்கள், தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுவீங்கள், சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுவீங்கள். மனசில் ஒரு தடுமாற்றம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், சபலம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். இதெல்லாம் பாதகாதிபதியோட புதன் அல்லது சூரியன் அல்லது மாந்தி சேர்ந்தால் மனநிலை பாதிக்கப்படுறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது, பாதகாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தால் எதிரிகளினால் செய்வினை தோஷம் உண்டு. பாதகாதிபதி ஆறாவது ரூண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்வது ஆறாவது வீட்டில். அப்படிப்பட்ட ஆறாவது வீட்டில் பாதகாதிபதி இருந்தால் எதிரிகளினால் தொல்லை, எதிரிகளினால் செய்வினை செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு காரியம், தீய சக்திகளை ஏவி விட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது, நீங்கள் வெற்றியடையக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தில் பிரிவு ஏற்பட வேண்டும், உங்களுக்கு நோய் நொடி வர வேண்டும், உங்களோட மனசில் சந்தோஷம் இருக்கக்கூடாது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் தோஷங்களை ஏவி விட்டால் செய்வினை செய்தால் உங்களோட குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. காரணம் இல்லாமல் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். எதிலையும் பூரண திருப்தி இருக்காது. எடுத்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இப்போ பாதகாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தால் செய்வினை தோஷம் உண்டு. இதையும் ஜாதகத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவோம். சோழி பிரசன்னம்னு சோழிகளை உருட்டி பார்ப்போம். அப்படி உருட்டு பார்த்தா செய்வினை தோஷம் இருக்கா இல்லையான்றதே தெரியும். உங்களுக்கு என்ன சாபம், பிரேத சாபம் இருக்கா, பிராமண சாபம் இருக்கா, மாத்ரு சாபம் இருக்கா, பித்ரு சாபம் இருக்குதா, குரு சாபம் இருக்குதா, என்ன பெண் சாபம் இருக்குதா, பூமி சாபம் இருக்கா, என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் உடனே. பாதகாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்திருக்குன்னு வச்சு. என்ன நேர்களே, இன்றைய தினமும் அற்புதமான ஒரு தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கேன். நாளை மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.